ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தீக்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம யூஸ்வலாக அரிசி உளுந்து போட்டு அரைச்ச இட்லி தான் வச்சுருந்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லோ கலர் இட்லி. ஸோ இது துவரம் பருப்பில் செஞ்ச இட்லி தாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இட்லி அரிசி ஒரு டம்ளர், துவரம் பருப்பு ஒரு டம்ளர். ஸோ குவான்டிட்டி வந்து நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1:1 ரேஷியோ தாங்க இதை எடுத்துக்கணும். இது நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பருப்பு வந்து இந்த மாதிரி துவரம் பருப்பு வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நான் அது கூடயே உப்பையும் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிற நிறன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா உப்பு போட்டு கலந்து 8 மணி நேரம் நம்ம இட்லி மாவு எப்படி புளிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா புளித்து வச்சுக்கோங்க. இது மறுநாள் தான் ஊற்ற முடியும். ஸோ இப்போ பாருங்கள், மறுநாள் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா புளித்து வந்திருக்கு இட்லி. இது கூடயே வந்து நம்ம வந்து ஒரு மாவு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இட்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. இட்லி தட்டிலேயே நம்ம இட்லி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி வாத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வெங்காய சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து 8-10 மினிட்ஸ் ஆகும், நல்லா வேகணும். ஸோ குக்கரில் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி குண்டாவில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், அழகாக வெந்துருச்சு. ஸோ இது வெந்துருச்சா இல்லையன்றது செக் பண்ணிக்கலாம். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ சூப்பரான துவரம் பருப்பு இட்லி ரெடி. இதில் ப்ரோட்டீன் ரிச் நிறையா இருக்குது. ஸோ எப்பயும் செய்கிற மாதிரி இட்லியை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.